பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின்கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தர்க்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே மற்றோர் தெய்வம் வந்திப்பதே ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். ஜெயா டிவி பெருமையுடன் வழங்கும் 22வது ஆண்டு கர்நாடக சங்கீத விழா மார்கழி உற்சவம். இந்த உலகத்தில் சக்தி என்பது இல்லை என்றால் எதுவுமே இயங்காது. நமக்கே சாதாரணமாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால், ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, என் உடம்பில் சக்தி இல்லை என்றே சொல்கின்றோம். அந்த சக்தி என்பது மட்டும் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது. அப்படிப்பட்ட தேவியின் பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது. பூத்தவளாக என்றும் இருக்கக்கூடியவள், புவனம் பதினான்கையும் காக்கக்கூடியவள், அவளே கரை கண்டனுக்கும் மூத்தவள் என்று சொல்கின்றார். இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? கரை கண்டன் என்பது சிவபெருமானுடைய பெயர், சிவபெருமானுக்கும் மூத்தவள் என்று சொல்கின்றார். இது ஒரு ஆச்சரியமான வரலாறு. அதாவது ஒரு சமயம் சிவபெருமான் மயங்கி விழுகின்றார். அப்படி மயங்கி விழுந்த சிவபெருமானை அன்னை பார்க்கும் பொழுது அவளுக்குள்ளே தாய்மை என்ற உணர்வு ஏற்படுகின்றது. அப்போ சிவபெருமான் ஒரு குழந்தை போல அவள் கண்ணுக்கு தெரிய தன்னால் பால் சுரந்ததாம். அந்த சிவபெருமான் ஒரு குழந்தையாக மாறினார். சிவபெருமானுக்கு அன்னை தன்னுடைய ஞான பாலை ஊட்டினாளாம். தாரா என்ற பெயர் இந்த அன்னைக்கு. அதனால் கரை கண்டனுக்கு மூத்தவள். அது மட்டுமல்ல, என்றும் மூவா முகுந்தர்க்கு இளையவள், மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று அபிராமப்பட்டர் அபிராமி அந்தாதியில் இவளுடைய உன்னதமான பெருமையை நமக்கு சொல்கின்றார். இந்த தேவியை பற்றி பாடாதவர்களே கிடையாது. அற்புதமான பல கீர்த்தனங்கள் உண்டு. இவை அனைத்தையும் இன்று வயலின் பாட இருக்கின்றது. ஆம், இவர்களுடைய பாணி அப்பேற்பட்டதல்லவா? வயலின் என்று சொல்லிவிட்டாலே நம் எண்ணத்தில் முதலில் ஒரு பாணி தோன்றுமையானால் அது சாக்ஷாத் லால்குடி பாணி தான். அப்படிப்பட்ட லால்குடி, அவர் பெயரை சொன்னாலே வயலின் என்பதுதான் ஞாபகம் வரும். வயலின் என்று சொன்னாலே லால்குடி பெயர் தான் நமக்கும் ஞாபகம் வருகின்றது. பத்மபூஷன் லால்குடி ஸ்ரீ ஜெயராமன் அவருடைய மகள் மற்றும் மகன் இன்றைய தினம் நமக்கு இசை விருந்தை அளிக்க இருக்கின்றார்கள். இவர்கள் தந்தையிடத்திலேயே இசையை பயின்று அந்த லால்குடி லெகசி என்று சொல்லக்கூடியதை டார்ச் பியரர் போல எடுத்து கொண்டு செல்கின்றார்கள். உலகளாவி அத்தனை கச்சேரிகள் செய்த லால்குடி ஸ்ரீ ஜிஜேஆர் கிருஷ்ணன் மற்றும் லால்குடி ஸ்ரீமதி விஜயலட்சுமி அவர்களின் அற்புதமான கச்சேரியை இன்று நாம் காண இருக்கின்றோம். கலைமாமணி விருது, கல்கி கிருஷ்ணமூர்த்தி விருது போன்ற பல விருதுகளை பெற்றவர்கள். தந்தையுடைய பெயருக்கும் பாணிக்கும் இன்னும் புகழ் சேர்ப்பதோடு மட்டுமல்லாது, அந்த பாணியை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லக்கூடிய பெருமை கொண்டவர்கள் இவர்கள் இருவருமே. இன்று இவர்களுடைய கச்சேரியை நாம் கேட்க இருக்கின்றோம். இவர்களோடு இன்று மேடையை அலங்கரிக்க இருக்கும் வித்வான்கள் மிருதங்கத்தில் ஸ்ரீ பத்ரிய சதீஷ்குமார் அவர்கள், ஹான்சானிக் மற்றும் கட்டம் ஸ்ரீ சர்வேஷ் கார்த்திக் அவர்கள், கஞ்சிரா ஸ்ரீ கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள், தம்புராவில் டி கே சுகன்யா அவர்கள். Mm-hmm.
பார்க்கிறேன்.